வணக்கம். இந்த மாதத்துடைய கடைசி ரிவ்யூ நேரு. எப்படி மலைக்கோட்டை வாலிபன் படத்துக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணி போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்களோ, இந்த மோகன்லால் படத்துக்கு மெசேஜ் பண்ணி ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் நிறைய பேர் பாருங்கள் பாருங்கள் ஏன் இன்னும் பார்க்கல, ஏன் இன்னும் ரிவ்யூ போடணும் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. ரிலீஸ் டைம்லேயே பார்க்கணும்னு நினச்சது, ஆனால் அப்போ இந்த ஷோ டைமிங் பிரச்சனை, இந்த சப்டைட்டில்ஸ் பஞ்சாயத்துலனால் கொஞ்சம் அப்படியே தள்ளி போய் சரி ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இப்போ சீக்கிரமாகவே ஓடிடியில் வந்துருச்சு. இந்த படத்தோட ரிவ்யூக்கு முன்னாடியே படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதலே சொல்லிடுறேன், கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா நான் ஓடிடியில் பார்க்கும்போது இந்த படத்தை என் தியேட்டரில் பார்க்க முடியல, மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒர்த்தான ஒரு படம் தான். மற்றபடி மைல்டு ஸ்பாயிலர்ஸோட இந்த படத்தில் என்னெல்லாம் எனக்கு பிடிச்சது, என்னெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நேரு. அனஸ்வரா ராஜன் ஒரு பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி, ஆனால் திறமையான ஸ்கல்ச்சர் ஆர்டிஸ்ட். ஏதாவது விஷயத்தை தொட்டு பார்த்தாலே அவங்க கண் பார்வை இல்லைனாலுமே கூட தொட்டு பார்த்தாலே அந்த ஸ்கல்ச்சரை அவங்க அப்படியே பண்ணிடுவாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டுக்கு கெஸ்ட்டாக வர ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனுடைய ஸ்பாயில்டு கிட்டான சங்கர் அனஸ்வரா ராஜனை பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாரு. அப்போ அவருடைய ஃபேஸை இவங்க தொட்டு பார்த்ததுனால இவருடைய முகத்தை கரெக்டாக ஸ்கல்ச்சரில் பண்ணிடுறாங்க. அதை வச்சு போலீஸ் சங்கரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ சினிமாவில் வர பணக்கார அப்பாக்கள் மாதிரியே இந்த பணக்கார அப்பாவும் தன்னுடைய பையனை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் லீடிங் இன்னொன்று இன்டெலெக்சுவல் லெவலையும் இந்த மாதிரியான கோட்ரூம் டிராமாக்கள் நம்மளே என்கேஜ் பண்ணும். ஒரு சில மணி நேரங்கள் நம்மளும் அந்த லாயர் மாதிரியே ஹீரோ மாதிரியே இருந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நம்மளால் ஃபீல் பண்ணிக்க முடியும். அதனாலேயே இந்த ஜானரில் வர பெரும்பாலான படங்கள் கொஞ்சம் சுமாராக எழுதப்பட்டிருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிடும். இந்த நேரு கொஞ்சம் சுமாராக ரொம்பவே ஸ்மார்ட்டாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு கோட்ரூம் ட்ராமா. வருஷத்துக்கு 3-4 படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு மோகன்லால். ஆனால் அவருக்கே இந்த படம் ஒரு கம்பேக்னு கேரள ஆடியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் அவருக்கு கம்பேக் அப்படின்னு வேணால் சொல்லலாம். காமா கம்போஸ்டா இந்த கேஸை அவர் அப்ரோச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஆர் 1-2 இடங்களில் காமிக்கிற அந்த எமோஷனல் அவுட் பஸ்டாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே பிச் பர்ஃபெக்டாக இருக்காரு. அதுவும் அவருடைய தரப்பு ஜெயிக்கும் போதெல்லாம் அவர் காட்டுற அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோகன்லால் ரொம்ப சட்டிலாகவே படம் முழுக்க மெயின்டைன் பண்ணியிருக்காருங்கிறதுனால இன்னும் 2 நடிகர்கள் அவரை விட பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. அதில் முதல் நபர் அனஸ்வரா ராஜன். கண் பார்வை இல்லாத அந்த கேரக்டரை எங்கேயும் ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப இயல்பாக கேரி பண்ணி தன்னுடைய நடிப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்க அந்த சீனில் வரும்போது ஒரு வாய் தட்டு தடு மாதிரி வருவாங்களா, கொஞ்சம் ஓவர் ஆக்ஷனாக இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் போக போக அந்த கேரக்டருடைய கன்விக்ஷன், வருத்தம், பயம்னு எல்லாத்தையுமே இன்டர்னலைஸ் பண்ணி ரொம்ப எஃபெக்டிவாகவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் சித்தி கேரக்டர் பேசும்போது அவங்க கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸ், தென் மோகன்லால் அவங்க மீட் பண்ணுற அந்த ஒரு சீன், தென் கோர்ட் ரூமை விட்டு வெளியே வர சீனு, எல்லா இடங்களிலுமே ரொம்ப எமோஷனலான அஃபெக்டிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்கிற அடுத்த நபர் சித்திக் எதிர்த்தரப்பு வக்கீல், அதாவது வில்லனோட வக்கீல். அவர் பேசுகிற அந்த முதல் வார்த்தையிலேருந்தே நம்ம ரத்தத்தை கோபத்தில் கொப்பளிக்க வைக்கிறாரு. ஜஸ்ட்டு அவர் அந்த பேசுகிற விதம், அவரோட அந்த ஆட்டிடியூட், அலட்சியமாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம், அந்த வாய்ஸ் மாடுலேஷன், இதெல்லாமே ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஆன்டகனிஸ்டாகவே காமிக்குது. என்னதான் சங்கர் அக்யூஸ்டாக இருந்தாலும், அவர் நல்லா நடிச்சிருந்தாலுமே கூட படத்தில் பெரிய ஸ்ட்ராங்கான வேலைனா சித்திக் தான் தெரிகிறாரு. சித்திக்கோட பொண்ணாக வர பிரியாமணி, அனஸ்வராவுடைய அப்பாவை வர ஜெகதீஷ், அம்மாவை வர ஸ்ரீதன்யா, மோகன்லாலுக்கு ஹெல்ப் பண்ணுற சாந்தி மாயதேவி, ஜட்ஜாக வர மேத்யூ வர்கீஸ், நல்ல போலீஸாக வர கணேஷ்குமார்னு எல்லாருமே அடிக்வெட்டான பர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஜானர் படங்களுக்கு முக்கியமான ஆஸ்பெக்ட் எடிட்டிங், விஎஸ் விநாயகோட எடிட்டிங், ரியாக்ஷன் ஷாட்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிற விதம், விஷ்ணு ஷாமோடைய பின்னணி இசை, இது எல்லாமே சேர்ந்து இந்த ட்ராமாவை ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக தெரியாமல் கரெக்டான அளவில் அந்த இன்டென்சிட்டியை ஆம்ப் அப் பண்ணிருக்கு. ஒரு நானோ செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடுறாங்க. இன்ஃபேக்ட் படம் ஆரம்பித்த ஒரு 40-45 நிமிஷத்துக்குள்ளேயே ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு உண்டான ஒரு பரபரப்பு வருது. அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக என்கேஜிங்காக அந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. என்னடா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ இன்டென்ஸாக கதை போகுதே, ஒருவேளை செகண்ட் ஹாஃபில் எல்லாத்தையும் காலி பண்ணி சொதப்பிடுவாங்களோ நினச்சிட்டே இருந்தா, செகண்ட் ஹாஃபில் இந்த பரபரப்பை எமோஷன்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பவர்ஃபுல்லாகவே படத்தை கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. என்னடா சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி எதுவுமே பேசலையே நினச்சிட்டே இருக்கும்போது அதை வச்சு ஒரு டீடைல்டான சீக்வன்ஸ், அங்கே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட், மிட்வேல ஒரு ட்விஸ்ட்னு அடுத்தடுத்து ஆச்சரியப்படுத்திருக்காங்க ரைட்டர்ஸ் சாந்தி மாயதேவியும் ஜீது ஜோசஃபும். ஆக்சுவலாக இயக்குனர் ஜீது ஜோசஃபுக்கு இந்த டைம் அண்ட் டேட்டை மெஸ்அப் பண்ணி அதை கதைக்குள்ளே கொண்டு வந்து ஆடியன்ஸை கொடுப்பதில் ஏதோ ஒரு அப்சஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருஷ்யம் படத்தை தொடர்ந்து இந்த படத்துலையும் அந்த ஆஸ்பெக்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு சீனில் ஒரு கேரக்டர் நல்ல வேலை அந்த டேவை அவன் ரீக்ரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது மோகன்லால் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, ப்ரைஸ்லெஸ். இந்த கதை இவ்வளவு இன்டென்ஸாக ஃபீல் ஆக இன்னொரு முக்கியமான காரணம் சித்தி கேரக்டர் பேசுகிற விஷயங்கள், அது பேசுகிற விதம். கிளைமேக்ஸ் வரைக்குமே கூட தன்னுடைய கிளையண்ட்டை விட்டு கொடுக்காம எப்படியாவது வின் பண்ணினோன்னு அவர்
எடுக்கிற ஸ்டெப்ஸ் இதெல்லாம் எங்கேயுமே சாஃபன் பண்ணாமல் ரூத்லெஸ்ஸாகவே காட்டியிருக்காங்க. டயலாக்ஸ்லுமே கூட இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவுக்கான டிப்பிக்கலான டயலாக்ஸாக இல்லாமல் இந்த ஓமையெல்லாம் கொடுத்து வெறுப்பேற்றாமல் போர் அடிக்காமல் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் அழுத்தமாகவே எழுதியிருக்காங்க. அண்ட் இப்போ திருஷ்யம் படத்தை பார்க்குற இந்த வளர்ந்து வரும் ஓக் சமூகம் என்ன சொல்கிறாங்க, அந்த படத்தில் எதுக்கு ஒரு ஆபாச வீடியோக்காக ஒரு பொண்ணு வந்து இந்த ரேஞ்சுக்கெலாம் போனோம், ஏன் பயப்படணும், தைரியமாக வெளில வரலாமே எல்லாம் பேசுகிறாங்கல்ல, இந்த மாதிரியான டிஸ்கஷன் இயக்குனுடைய கவனத்துக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தில் அதுக்கு இந்த படத்துடைய லாங்குவேஜ்லேயே சொல்லணும்னா ஒரு சிறப்பான அமெண்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அண்ட் கிளைமேக்ஸ் ஃபிகரேட்டிவாகவும் சொல்கிறேன், லிட்ரலாகவும் சொல்கிறேன், வெரி டச்சிங். படத்துடைய பிரச்சனைகள்னு சொல்லணும்னா, என்ன தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சீன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருந்தாலுமே கூட, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய வீட்டில் ஒரு அப்பா ஏன் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி யோசிக்கல அப்படிங்கிறத பற்றி சொல்லப்படவே இல்லை. தென் மோகன்லால் தரப்பு ஒரு வீடியோவை பார்க்காமே கோர்ட்டில் அதை ப்ரூஃபாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கான காரணமும் சொல்லப்படலை. பிரியாமணி மோகன்லால் கேரக்டருக்கு ஏதோ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஹின் பண்ணுறாங்க, டயலாக்ல சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி ப்ராப்பராக நமக்கு சொல்லவே இல்லை. அது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக நமக்கு சொல்லியிருந்தா இந்த கேரக்டர் டைனமிக்ஸ் இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அடுத்தது தன் அப்பாவுடைய கிளைண்ட் பண்ண தப்புக்கு பிரியாமணி இனிஷியலாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. சரி, இந்த ரியாக்ஷன் இவங்க கொடுக்குறாங்க, செகண்ட் ஹாஃப்ல இதை வச்சு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா அது ஃபயர் ஆகாத செக் ஆஃப் கன்னாகவே இருக்குது. மொத்தத்தில் இந்த நேரு சுவாரஸ்யமான என்டர்டெய்னிங்கான என்கேஜிங்கான ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, அட்டகாசமான பர்ஃபார்மன்சஸ், பரபரப்பான திரைக்கதை, அழுத்தமான எமோஷனலான எண்டிங்னு எல்லாம் சேர்ந்து இந்த படத்துடைய மைனர் குறைகளை மறக்கடிக்குது. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழையும் ஆடியோ ஆப்ஷன் இருக்குது. இந்த படத்துக்கு அந்த பிளாட்ஃபார்ம்லேயே கரெக்டாக 16+ அப்படிங்கிற ரேட்டிங்கை தான் கொடுத்துருக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க.